ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்கே கிரியேஷன்ஸ். நான் உங்க எம்கே. இன்னைக்கு நம்ம ரொம்பவே பயங்கரமான ஒரு கேம் விளாட போகிறோம். ஸோ நீங்கள் பேயை பார்த்து பயப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இருட்டை பார்த்து பயப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கேம் உங்களை ரொம்பவே பயமுறுத்தும். பிகாஸ் இந்த கேம் அவ்வளோ பயங்கரமாக இருக்க போது. நார்மலாக ஒரு பேய் படம் பார்த்தாலே நமக்கு எப்போவுமே பக்கு பக்குன்னு இருக்கும். பட் ஆனால் உண்மையிலேயே ஒரு பேய் மாதிரியான சைக்கோ கொலகாரம் இருக்கிற ஒரு பார்க்கில் நம்ம மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கொலகாரம் நம்மளை எப்போ வேணால் கொல்லலாம். அவன் எப்போவுமே நம்மளை சுற்றி தான் சுற்றிக்கிட்டே இருப்பான் அப்படின்னா, நினச்சி பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த சைக்கோ கொலகாரங்கிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த கேம். அண்ட் இந்த கேமோட பேர் டெத் பார்க். பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த பார்க்கு ரொம்பவே பயங்கரமான பார்க் தான். அண்ட் இந்த பார்க்கில் ஏகப்பட்ட பேர் இது வரைக்கும் செத்து போயிருக்காங்க. நம்மளையும் கொலை பண்ணுறதுக்காக தான் அந்த சைக்கோ கொலைக்காரன் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கான். அண்ட் அவன் பார்க்குறதுக்கு ஒரு கோமாளி மாதிரி, ஒரு க்ளவுன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். பட் ஆனால் ரொம்பவே பயங்கரமான லுக்கில் இருக்கிறான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொல்றதுக்குள்ளே இந்த இடத்துல கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூவை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போய் இந்த பயங்கரமான பார்க்கை விட்டு எப்படி தப்பிச்சு வெளியே போறோம் அப்படின்றது தான் இந்த கேம். ஸோ வாங்க அந்த சைக்கோ கொலகாரன் கிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 லெவல் இருக்கு. பார்க், அட்மினிஸ்ட்ரேஷன், லேபிரின்த், அதுக்கப்புறம் என்னமோ ஒன்று வந்துச்சு எங்கள் சர்க்கஸ். ஸோ இந்த 4 லெவல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெவலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த கோமாளிக்கிட்டேருந்து தப்பிச்சு போகலாம். ஸோ இப்போ நம்மளை ஏதோ ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கிறான் அந்த பைய. ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறான். ஒரு கொலக்காரனோட ரூம் மாதிரியே இல்லை. ஸோ இங்கே என்னெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். எனங்க இது ஏதோ கோமாளி மண்டை மாதிரி காட்டுது. ஓ, ஏதோ ஹிடன் ஐட்டமா? ஓகே, ஒன்று கலெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் 13 கலெக்ட் பண்ணும். ஸோ இந்த ரூமை விட்டு ஃபஸ்ட் நம்ம வெளியே போகணும். இது எவன் ரூமு? இதுக்குள்ளே நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சுத்தமாக தெரில. வெளியே போகிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? கதவு இருக்குது, ஓ லாக்டு. ஸோ கதவை வந்து பார்த்திங்கன்னா பூட்டி வச்சுருக்கிறான். எந்த கொலகாரம் கதவை திறந்து வச்சுருப்பான்? ஸோ நம்ம சாவி தெரிலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ நோட்டீஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கிறானுங்க. இதெல்லாம் அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் போடலை. சாவி, சாவி, கடிகாரம். உண்மையிலேயே சொல்லுங்கள், இதை பார்த்தா கொஞ்சமாச்சும் ஒரு பேயோட ரூம் மாதிரி தெரியுதா? ஏதோ பேச்சுலரோட ரூம் மாதிரி தெரியுது. இந்த கபோர்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? எங்கே யாரும் நடந்து வர சத்தம் கேட்குது, ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கேட்குது. ஐயோ ஐயோ, அந்த கோமாளி தான் நினைக்கிறேன். இதுக்கு எல்லாம் ஒழிஞ்சிக்கலாமா? ஒழிஞ்சிக்கலாம். ஸோ ஓகே, சூப்பர். இதோ பாருங்கங்க, எவ்வளோ நைஸாக கதவை திறந்து உள்ளே வரான். ஒரு நிமிஷம் நம்ம லேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மண்டையை கழட்டி விட்டுருப்பான். நல்ல வேலை உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாச்சு. அவன் போய் அந்த டேபிளில் தான் ஏதோ வைக்கிறானா, இல்லை என்ன பண்ணுறான்? கண்ணாடியில் பார்த்து தலைசி விட்டுருக்கானோ. இன்னும் வந்த வேகத்தில் கிளம்பிட்டான். ஆள் நல்லா ஷூவெலாம் போட்டு பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டாக தான் இருக்கான். ஸோ டோரை லாக் பண்ணாமல் தான் போவான். எப்படியும் அவன் பின்னாடியே போனால் தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே, போய் திறந்துடலாம். டேய், இங்கே போகக்கூடாது, அங்கே போகண்டா. இந்த கண்ட்ரோல் வேறு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமல். ஓ, திரும்பவும் லாக் பண்ணி தான் வச்சுருக்கிறான். அது எப்படிங்க லாக் பண்ணிவிட்டு? உள்ளே யாருமே இல்லாத ரூமை எதுக்கு லாக் பண்ணணும்? எனக்கு ஒன்றும் புரியலை. அட டேய், சாவி வச்சுட்டு போயிருக்கிறான். ஆனால் ஒன்றா நம்பர் முட்டா பையங்க இவன். பிகாஸ் கிரானிலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் கடியில் யாராவது இருந்தால் டப்புன்னு உள்ளக்க வந்துருவான். பட் ஆனால் இவன் கட்டில் கடியில் பார்க்கக்கூட மாட்டேங்கிறான். திறந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த டெத் பார்க். இவ்வளோ நேரம் நம்ம இந்த ரேட்டஸ் இவங்க வேறு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடு ரேட்டிங்கு எல்லாமே கேட்டு இங்கேருந்து ரூமை காணும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நம்மலாம் பயப்படவே கூடாது. கண்ணை மூடிட்டு விறுவிறு விறுவிறு நேராக போய்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம டெத் பார்க்குக்குள்ளே என்டர் ஆயாச்சு. இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாரி மினுக் மினுக் அப்படின்றதா அதை நம்ம இது என்னது ஏதோ டிக்கெட்டு கொடுத்துருக்குறானுங்க. ஏதோ குட்டி அனிமேஷன் வேறு வருது. இதோ இருக்கான் பாருங்கங்க, இவன் தான் அந்த கோமாளி சைக்கோ அம்புலி மாமா மாதிரி இருக்கான். இவனுக்கு நம்ம அம்புலினே பேர் வச்சிடலாம். ஸோ அம்புலி அந்த பக்கமாக போயிட்டான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக போய் மேப் ஆகுது. நல்லா இருக்குதுடா டெத் பார்க்கு. ஒரு காலத்தில் ஓகோன்னு ஓடிட்டு இருந்த பார்க் போல் இப்போ இந்த அம்புலி நிறைய கொலையெல்லாம் பண்ணி இங்கே ரொம்பவே பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கி வச்சுருக்கிறான். இது எல்லாமே என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களாடுற ராட்டணம். ஸோ நம்மளும் போய் சுத்த முடியுதான் ட்ரை பண்ணி. இது என்னது? ஏதோ ஏதோ இருக்குது, ஏதோ எழுதியிருக்கே. இட் சீம்ஸ் லைக் சம்திங் இஸ் ஹிட்டன் அண்டர் த பிளட்டா. ஓ, இந்த ரத்தத்துக்கு கீழே ஏதோ இருக்குது போல். ரத்தத்தை தொடச்சா நமக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போது இந்த இடத்துல நமக்கு பிரயோஜனமாக ஒன்றுமே கிடைக்காது. அதனால் நம்ம வெளில போயிடலாம். வெளிலையும் போக முடியாதா? டேய், வழி விடுங்கடா. ஆ, போயாச்சு. வேறு என்ன இருக்குது? ஒரு ட்ரெயின் டிக்கெட் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம அந்த ட்ரெயினுக்கே போகலாம். ட்ரெயின் எங்கே இருக்குது? இதோ போர்டு போட்டிருக்குது, லெஃப்ட் போக சொல்லி. ட்ரெயினுக்கு போகலாம். இதோ இருக்குது பாருங்கள் ட்ரெயின். என்னங்க வெறும் இன்ஜின் மட்டும்தான் இருக்குது? அண்ணாச்சி, எங்கே டிக்கெட் கொடுக்குறவர் எங்கே? ஆ, நம்ம தான் டிக்கெட் எடுக்கணும் போலையே. சார், ரைட்டு. ஐ ஷுட் இன்செர்ட் சம்திங்கா? ஓகே, இதை இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஓ இவன் தான் இந்த பையன்தான் நம்ம எங்க ட்ரெயின் கிளம்பிடுச்சிங்க அவ்வளோதான் தப் ஐயோயோ உடச்சிட்டு பறந்துடுச்சு இங்கே ஏதோ மினுக்கு மினுக்குன்னு இருக்குது என்னது ஃபஸ்ட்டு போய் நம்ம அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ எதுக்கு சும்மா இருந்த ட்ரெயினை இவன் உடச்சி விட்டான் அப்படின்னு என்கிட்ட மெயின் பில்டிங் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் பில்டிங்க்கு போகணும் அப்படின்னு போட்டிருக்குது ஓகே நம்ம அந்த மினுக்கு மினுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ நம்ம விறுவிறுன்னு மெயின் பில்டிங்க்கு போகலாம் மெயின் பில்டிங் எங்கே இருக்குது இந்த மேப்பில் மெயின் பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு அவங்களுக்கு ஞாபகம் இது ஐ கான்ட் வாக் ஹியர் டே ஜம்ப் பண்ணுறா தக்காளி என்னடா நீ சின்ன பயில இருந்துட்டு ஜம்ப் கூட பண்ண மாட்டேங்கிற ஸோ இப்போ இதை அடைக்கிறதுக்கு ஓகே அங்கே ஏதோ மினுக்கு மினுக்குன்னு வச்சு பார்த்தீங்களா அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒருவேளை அங்கே ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த அம்புலி வர திடீர் திடீர்னு வந்து பயமுறுத்துகிறான் ஊனு கத்திட்டு அலைகிறான் உடன் பிளாங்க்ஸு ஓ இதை போட்டு அந்த பாலத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இந்த சின்ன பையனை கூப்பிட்டு போயிடலாம் கூப்பிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடன் பிளாக்கை போட்டு அந்த பிரிட்ஜை வேணால் சரி பண்ணி அது பக்கம் அது அதை யூஸ் பண்ணி அந்த பக்கம் போக முடியுதா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே போகலாம் ஸோ இங்கே அதை யூஸ் பண்ண முடியணும் ஆண்டவரே வேறு லெவலு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ண முடியுது ஸோ இப்போது இது என்னதுங்க தண்ணி பாட்டிலா தண்ணி பாட்டில் தான் பட் ஆனால் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது ரத்த பாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன் அதை நம்மளால் குடிக்கவும் முடியாது இதை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஹிண்ட்டெல்லாம் வேணாங்க எங்களுக்கு ஹிண்ட்டு பார்க்க சொன்னால் நான் ஹிண்ட்டு கேட்டால் நாலு ஆடை போடுவீங்க அந்த ஆடை பார்க்குறதுக்குள்ளே விரிஞ்சிரும் அது நமக்கு தேவையே கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா இடத்தையுமே பார்த்தா கண்டிப்பாக நமக்கு புரிஞ்சிரும் பிகாஸ் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது இந்த கேமு யார் வேணாலும் ஆடலாம் போய் பார்க்கலாம் அந்த குதிரை வண்டியில் ஏதோ ரெட்டு ஐ மீன் பிளட்டு கீழே ஏதோ மறைஞ்சிச்சின்னு சொன்னாங்கல்ல ஸோ அங்கே போய் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி பார்க்கலாமா யூஸ் பண்ண முடியுமா இட் சீம்ஸ் லைக் சம்திங் அதே தான் ஓ தண்ணியை க்ளீன் பண்ணி வச்சு இது என்னதுங்க இது 3 5 7 ஏதோ நம்பர் போட்டிருக்குது ஸோ அந்த நம்பர் எதுக்கோ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு 3-digit நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குது அந்த நம்பரை நம்ம நோய் நோ இதை கோடா ஒழுங்காக பார்க்கலாடாடே எங்கடா இந்த இருந்த கோடை காணும் ஓ வேறு குதிரையா ரைட்டு ஒரு நல்ல குதிரையாக பார்த்து அந்த கோடை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அநேகமாக அந்த கோடு எதுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஓ 4-digit கோடா 3 5 7 8 நினைக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கே போய் என்ன கேட்டால் சொல்லுங்கள் ஓகேவா போயிட்டோம் ஸோ இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை அந்த தண்ணி பாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு இந்த பக்கம் திரும்ப போய் பார்க்கலாம் வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு அந்த ரெட் கலரில் மினுக் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அதில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ எண்ட் ஆஃப் த மெயின் பில்டிங் அப்படின்னு போட்டிருந்துச்சு இல்லையா இப்போது நம்ம மெயின் பில்டிங்கை நோக்கி போயிட்டுருக்கோம் போய் கொண்டிருக்கிறோம் தோ வந்தாச்சு சந்திரமுகி அரண்மனமாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த மெயின் பில்டிங்கு இது உள்ள ஓ வேறு லெவல் ஐயோ இது ஓ பாஸ்வேர்டு போட்டிருக்கிறானுங்க ஸோ அந்த பாஸ்வேர்டு என்னது 3 5 7 8 என்னங்க அமுக்கமுல்ல 3 5 7 8 அமுக்கிட்டேன்னா பச்சை கலர் லைட் வேறு எரியுது ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா போட்டு வேறு லெவலு ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் லெவலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போது அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம் இடமே பார்க்குறதுக்கு வித்தியா எங்கே வந்துட்டாங்க அந்த கோமாளி பையன் ஓரா 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 இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓடவே தேவையில்ல அதை கொடுத்தாலே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம கதவு கூட திறக்க முடியலங்க படி ஏறி போனாலும் டே எங்கேயாச்சும் தோறும் வந்துட்டான்டா பிடிச்சிட்டாங்க ஒரே புடியாக பிடிச்சி அமுக்கிட்டான் ஓ நம்ம முதல்ல எந்த ரூமில் இருந்தோமோ அங்கேயே வந்துருச்சுங்க ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே நமக்கு 6 life தான் அதில் ஆல்ரெடி 1 போயிடுச்சு செத்துட்டோம் இன்னும் 5 தடவை தான் நம்மளால் சாக முடியும் அதுக்குள்ளே 4 லெவலையும் முடிச்சாகணும் இல்லாட்டி தம்பி ஓரமாக போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நம்மளை அடிச்சு வரட்டிடுவான் ஸோ 1st level ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டனால விறுவிறுன்னு வேகமாக நம்ம மெயின் பில்டிங்க்கு ஓடிடலாம் திரும்ப இந்த குதிரையோட ரத்தத்தெல்லாம் நம்ம தொடக்க தேவையே கிடையாது வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் பில்டிங்கு போயிடலாம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளக்க போனவுடனே லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக நேராக ஒரு வழியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்புலி ஓடி வருவான் ஸோ அவங்ககிட்டருந்து தப்பிச்சு இப்போ நம்ம ரைட்டு போய் நேராக போய் படிக்கட்டு ஏறினால மாட்டிக்கிட்டோம் ஸோ நம்ம இந்த வட்டம் லெஃப்ட்டு போய் ட்ரை பண்ணி பார்ப்போமா ஸோ திரும்பலாம் கோடு போட வேண்டாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தாச்சு நம்ம அம்புலி மாமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து வருவான் ஸோ போன வட்டம் நேராக போய் மாடிப்படி ஏறினால மாட்டிக்கிட்டோம் இந்த வட்டம் மாடிப்படி ஏறி அவனை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கீழே வந்துடலாமா ஸோ ஏறிட்டு டப்புன்னு கீழே வந்துடலாம் அம்புலி வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கன்ஃபியூஸாக எங்கே போயிருப்பான் ஹேஹே நாங்களாம் யார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகி கிடக்குது டே ஏதாவது ஒரு கதவையாச்சும் திறந்து விடுங்கடா தப்பிச்சு போகிறேன் அவன் வந்து கடிச்சே சாப்பிட்ருவான் போல் என்ன இந்த கதவை திறந்துருக்கணும் அப்பாடா எனக்கு இது ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது பெட்டெல்லாம் இருக்குது ஒருவேளை ஹாஸ்டலாக என்னன்னு தெரிலங்க இந்த லுக்கே ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஹாரராக இருக்குது தக்காளி எது எப்படியோ இருந்துட்டு போது நம்ம எதுக்கு வந்தோம் இந்த இடத்து
என்னங்க இது ரத்தமா அது அடையடே மேலே எவனையோ கொலை பண்ணி வச்சுருக்கானா இல்லை என்னன்னு தெரில பயங்கரமாக ரத்தம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சதறுது. ஸோ யாரும் பார்த்து பயந்துடாதீங்க, சின்ன பசங்களாம் இருந்தீங்கன்னா ரத்தம் தக்காளி செட்டி மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிச்சை போகிற மாதிரி நமக்கு 10-20 காயினை கொடுத்துட்ருக்குறானுங்க. டே பாத்ரூம்லாம் இப்படி ஒச்சி வச்சுருந்தா நான் இப்போ எங்கடா போகிறது? ஓகே அவன் வரானோ, தோ வரான் பாருங்க, உக்காந்துடலாம் உக்காந்துடலாம். அவன் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டெல்லாம் அவ்வளோவா கேட்க மாட்டேங்கிறான். நம்ம கிராணி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவன் கிடையாது. ஐயோ தெரியாமல் கதவை பூட்டிட்டேன், இப்போ அவனை எப்படி நான் பார்க்குறது? திறந்தா சத்தத்தை கேட்டு வந்துடக்கூடாது, ஒழிஞ்சிக்கலாம், கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சிக்கலாம். பிகாஸ் எனக்கு பயம்லாம் கிடையாது, லைட்டாக பயமாக இருக்குது, பட் இருந்தாலும் ஏதோ மினுக்குதே என்னது இது. ஸோ இந்த கோல்டன் கலர்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, இருக்குமா இல்லை? கரண்ட் வர போய் போய் வருது, கரண்ட் கெட்டு போல 10-11 ரொம்பவே ஓ பைசாப் ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க இந்த கரண்ட் போகிற எஃபெக்ட்டு. ஓகே நம்ம போகலாம். இங்கே இருக்கிற கபோர்டு ஐ மீன் டேபிள்லலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் கீ கடிச்சிருச்சு, வேறு லெவலில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொதல் ரவுண்டு ஐ மீன் முதல் லெவலை முடிச்சு உள்ளே வந்து அந்த கோமாளிக்கிட்ட அடி வாங்கணும் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல கதவை திறக்க முடியாமல். இப்போ நம்ம அந்த படிக்கட்டுக்கு போயிட்டால் போதும், கரண்ட் வர இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சேவ் மிஷினா, சேவ்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போது ஒன்றும் பண்ண தேவை கிடையாது. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏதோ இன்விடேஷன் மாதிரி. யோ இந்த லைட்டை வரடே, கரண்ட்டை ஒழுங்காக போடுங்கடா, பயம் கொடுத்தாதீங்கடா, நானே பயந்த சுபாவம். இதை என்னத்தை சேவ் பண்ணிக்கிட்டு. ஸோ நம்ம கேமை இப்போ இன்கேஸ் நம்ம கேமை ஆஃப் பண்ண போகிறோம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விளாட போகிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கபோர்டுக்குள்ளே அப்படி ஜாலியாக உட்காந்துக்கலாம். நம்ம முன்னாடியே அந்த அம்புலி வந்தாலும், டே அம்புலி நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக கேட்கலாம். இதோ வரா பாருங்கள் அம்புலி, டே வாடா வாடா, தைரியமானவனாக இருந்தா என் பக்கத்தில் வாடா, சங்கிலியே மிதிப்பியாமல் இப்போ வந்து மிதிப்பாப்போம் தக்காளி, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஓடிப்போடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா டைலாக் பேசி அவனை அனுப்பிச்சி வச்சாச்சு. அவன் பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறான், பின்னாடி கூடி போய் போட்டதையோட ஒரு தட்டு தட்டினா கூட அவன் கீழே விழுந்துருவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு எந்திரிச்சிக்கலாம், டே எந்திக்க முடியாடா அந்த ஓகே எந்திரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த டோரை திறந்து வெளியே போகலாமா இல்லை இங்கேயே உக்காந்துக்கலாமா? அவன் வேறு இங்கேயே சுற்றிட்டுருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனையோ பாவம், பாத்ரூம்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான். அது எதுக்கு நமக்கு? ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற ஒரே அப்ஜெக்டிவ் அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். செகண்ட் ஃப்ளோருக்கு எப்படியாச்சும் போகணும். அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்குது, அதனால தான் உள்ளேயே உட்காந்துட்டுருக்கிறேன். உங்களுக்கு கேட்குமா அப்படின்னு தெரில, கரண்ட் வரப்போதான் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. நினச்சி பாருங்கள், இவ்வளோ பெரிய இடத்துல எப்போ வேணால் நம்மளை அவன் கொல்ல வருவான் அப்படின்ற இடத்துல நம்ம மட்டும் தனியாக மாட்டிகிட்ருக்குறோம். அந்த படிக்கட்டு எங்கெங்க, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ அந்த படிக்கட்டு எங்கே இருக்குன்ற, இங்கே தானே இருந்துச்சு. ஐயோ லைப்ரரியா, என்னடா காமெடி பண்ணுறீங்க, சைக்கோ கொலகாரன் எதுக்குடா புக்கெல்லாம் படிக்க போகிறான், புக்கெல்லாம் படித்து அறிவு இருந்தால் அவன் ஏன் கொலையெல்லாம் பண்ண போனா? ஏங்க இப்போ என்னங்க நடந்துச்சு? புக்கு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு லைப்ரரிக்குள்ளே இருந்தேன், டப்புன்னு வந்து அடிச்சு திரும்ப பழைய இடத்துக்கு அனுப்பிட்டேன், அவ்வளோதான், ரெண்டு லைஃபு முடிஞ்சு போச்சு, இன்னும் நமக்கு நாலே லைஃப் தான் இருக்குது. ஸோ எங்கேயும் பார்க்காம நேராக அந்த மெயின் பில்டிங்குள்ளே போகிறோம். மெயின் பில்டிங்குள்ளே போய் அந்த படிக்கட்டை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். டே சாவி இல்லாத போலாம், படிக்கட்டு அசால்ட்டாக கண்ணில் பட்டுட்டு இருந்துச்சு, இப்போ கையில் சாவி இருக்குது, அந்த படிக்கட்டை காணுமே, ஒருவேளை ஒரு மாயாஜாலமான பார்க்காக இருக்குமோ? சரி ரைட்டு, எது எப்படியோ நம்ம தைரியமாக போய் அந்த ஃப்ளோரை தேடி கண்டுபிடிக்கிறோம். என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயாச்சு. அடுத்து லேபிரின்த் சர்க்கஸ், இந்த ரெண்டு லெவல் தான். அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு நான் எங்கெங்கே போகிறது? அவன் வேறு இதோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே வண்டாமல் இருங்க, இந்த அம்புலி பையன், இந்த நாயை பார்த்தா இப்போ எனக்கு பயமே இல்லை, ஃபஸ்ட்டு தான் பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவன் கல்தாம்பாட்டிலே அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஸோ இந்த டோரை திறந்து உள்ளே போகலாம். ஸோ இது என்னதுங்க, ஹாஸ்பிட்டல், அத்தாடி ஸ்ட்ரெச்சரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளட்டாக இருக்குது. இது ஸ்ட்ரெச்சராக இல்லை இது ஸ்க்ரீனாக, இது என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அது இதுக்கு நமக்கு இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளட்டாக இருக்குது. இதெல்லாம் அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவனுங்க கிடையாது, அவன் அடித்து கொன்னவனுங்களோட ரத்தம். ஸோ யாரும் பார்த்து பயந்துடாதீங்க, ஒழிஞ்சிக்கலாம், கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கலாம். அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அங்கிட்டு போனதுக்கப்புறமா நம்ம மெதுவாக இப்படிக்கா போய் அந்த செகண்ட் ஃப்ளோரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த லுக்ஸ் லைக் சம்படி ட்ரை டு பிரேக் இட்டா, எவனோ உடைக்க பார்த்துருக்குறான், பட் ஆனால் உடைக்க முடியல போல், இவனால் வெறும் கையாலையும் ஒன்றும் பண்ண முடியல, சாவியை போட்டாலும் திறக்க முடியல.
ஸோ என்னங்க நடக்குது இங்கே, ஒரு கதவு கூட திறக்க முடியல நம்மளால். எந்த கதவு திறந்தாலும் அதுக்குள்ளே பிரயோஜனமாக ஒன்றுமே இல்லை. ரொம்ப நல்லா தான் பண்ணி வச்சுருக்கிறான். பிரயோஜனமான வந்துட்டாங்க. மூணு லைஃப் முடிஞ்சிருச்சு. அநேகமாக இந்த லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேவையே இல்லாமல் சும்மா அங்கேனா சுற்றிட்டு இருந்திருக்கோம். இன்னும் மூணே லைஃப் தான் இருக்குது. மூணு லைஃப்குள்ளே முடிக்கல அப்படின்னா மர்கையாக தான். டெத் பார்க்கு திரும்பவும் அதே முதல்ல இருந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து போவோம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பொறுமையே பெருமை. திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தோற்று தோற்று வந்துக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்போம். விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேம் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நேராக போனோம் அப்படின்னா அந்த பையன்கிட்ட மாட்டிப்போம். நேராக போய் ரைட் எடுத்து ரைட் எடுப்போம். அநேகமாக அதுதான் கரெக்டான வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ண மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே, இப்போ கண்டிப்பாக அந்த செகண்ட் ஃப்ளோரை நம்ம கண்டுபிடிச்சி ஆகும். ஸோ நேராக போய் ரைட் எடுத்தால் வரும் நினைக்கிறேன். வந்துருச்சிருச்சு. இந்த செகண்ட் ஃப்ளோரை கண்டுபிடிக்கிறதுக்கு தக்காளி எவ்வளோ பாடாப்பட்டிருப்போம். இப்போ தான் நம்ம கிட்டே சாவி இருக்கு இல்லையா. அதோ இந்த சாவியை போட்டு அசால்ட்டாக தந்தாச்சு. ஓ, அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சு லேபரின் தந்தாச்சு. மொத்தமே நாலு லெவல் தானா இல்லை அடுத்தடுத்து வருமானம் வர தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளட்டான ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்குது. ஸோ ஈஸியாக ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே எனக்கு இது தோறுகிறான். இவன் தான் உண்மையான அன்புலி போல. ஸோ இவ்வளோ நேரம் வந்ததும் இவன் தான் இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொடூரமாக கோபத்தில் இருக்கான். ஓடு 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 ராஜா ஓடு, கொஞ்சம் சீக்கிரமாக ஓடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டத்தை பிடிச்சிடலாம். தவண்டுகிட்டே தவழ்கிறதுக்கு இப்போ நேரமாடா, வேகமாக ஓடுறா, ட்ரம்மெல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டத்தை பிடிச்சிடலாம். இங்கே ஒழிஞ்சிக்கலாங்க, பத்திரமாக உட்காந்து வந்துட்டாங்க வந்துட்டான் ஒரே போட்டு சப்புன்னு கண்ணத்தை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அறையாக அரைஞ்சிட்டான். திரும்ப இங்கே இருந்தா திரும்பவும் முதலேருந்து போகிறது சத்தியமாக கடுப்பாக இருக்குது. இன்னும் நமக்கு ரெண்டே லைஃப் தான் இருக்குது. இது ஒன்று, இது போக இன்னும் ஒன்றே ஒன்று. செத்துட்டோம் அப்படின்னா இந்த கேம் ஓவர் ஆயிரும். பட் ஆனால் நான் விட மாட்டேன், கண்டிப்பாக இந்த கேமை முடிக்காமல் விடவே மாட்டேன். ஸோ இப்போ நம்ம இப்போ திரும்பவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் அரைச்சமாகவே அரைக்கணும். உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்றனால டேரெக்டாக நம்ம லேபரின்த்துக்கே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஐ மீன் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்புலியை காட்டுறாங்க. அவன் பயங்கரமாக உரிமிக்கிட்டு நம்மளாம் துரத்துறான். இவ்வளோ நேரம் நம்ம பின்னாடியே தான் வந்திருக்கிறான். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேமா கிளம்பிடலாம். ஸோ இந்த வட்டம் ரைட் எடுக்க மாட்டேன், உஷாரான ஆள்றா நான். ரைட் எடுத்தனால நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் லெஃப்ட் எடுக்கிறேன். தக்காளி எப்படி என்னை பிடிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் எடுத்துக்கலாம். நம்ம லெஃப்ட்டு நேராக ஓடலாம். லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து கிடைக்கிற வழியில் பூந்து போக வேண்டியதான். ஐயோ, முட்டு சந்தா இருக்குதே. எங்கே ரெண்டு வழி இருக்குதுங்க. எப்போவுமே ரைட்டாகவே போயிடுவோம். பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரொம்பவே பிரைட்டாக ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஏகப்பட்ட டோர்லாம் இருக்கும்னு நினச்சா ஒன்றுமே ஒரே ஒரு டோர். எங்க எனக்கு இது டே வந்த வழியே காணும்டா. தக்காளி என்னங்க இது, ஏதோ மாந்திரிகம் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. பேய் பிடிச்சவங்களை கொண்டு வந்து வைக்கிற இடம் மாதிரி இருக்குது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே ரத்தம், மனுஷங்களோட ரத்தம். கீழே பார்த்தீங்களா நாலு மண்டை ஓடு இருக்குது. ஸோ நமக்கு முன்னாடி எவனையோ கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டிருப்பான் போல் இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ளே வந்து எப்படா வெளியே போகிறது. ஓ, தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம ரைட் சைடு வந்திருக்கக்கூடாது, லெஃப்ட் சைடு போயிருக்கணும். ஹிண்டெல்லாம் எனக்கு வேண்டாம், நானே கண்டுபிடிக்கிறேன்டா. தக்காளி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம். என்ன தான் பண்ணுறது, ஒரு சின்ன வழி கூட இல்லை. என்னங்க அந்தரத்தில் எல்லாம் பறந்துட்டு இருக்குது. சேரு ஃபோன்லேருந்து நம்மக்கிட்ட ஏதோ ஸ்லைடு இருக்குது, அதையும் கீழே போட்டாலும் எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகே, என்ன தான் நடக்குது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்த்துடலாம். இதெல்லாம் செட்டிங்ஸ்லலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, சென்சிட்டிவிட்டியா, அது இதுக்கு நமக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கிளம்பு ஐ மீன் அந்த கோமாளிங்க வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் நேரம் ஜாலியாக உட்காந்துக்கலாம். ரத்தத்தையோ மண்டை கூடையோ பார்த்து பயப்படுவேன் நினச்சியாடா அம்புலி. நாங்கள்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போகிறவங்க. ஸோ இந்த பையன் எவ்வளோ தைரியமாக வெறும் கைட்டு ரத்தத்தை தடவிட்டு போயிட்டு இருக்கான் பாருங்கங்க. டேன் பேக் எப்பாடி, பின்னாடி வழி வந்துருச்சுடா. டேய் சாமி எப்பா அப்பாடி, ஒரு வழியாக ஒரு நல்ல வழியை பார்த்தாச்சு. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குதே ரூமு. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட்டில் ஆயில் பேரெல்லாம் பறக்குது. கீழே அதே நாலு மண்டை ஓடு தான் இருக்குது. ஸோ இந்த ரூம்லேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு தெரியல. ஓ, லேபரின்த் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரூம் ரூமாக தான் இருக்கும் போல் இருக்குது. எனக்கு இது அட்ராக்ஷன் ரெக்குயர்மெண்ட் நாட் ஹையரா, இதை விட ஹைட்டாக இருக்கக்கூடாதா இல்லை இந்த ஹைட்டு தான் இருக்கணுமா. நான் அந்த ஹைட்டு தானே நான் இருக்கேன். டே உள்ளே கொடுங்கடா, என்னைய பயமாக இருக்குதுடா, நான் பயந்த பயன்டா. ஐயோ, ஒன்றுமே பண்ண முடில என்னால்.
ஸோ ஏதாவது இருந்தால் தான் நம்மளால் ஏதாவது பண்ண முடியும். பிகாஸ் இதில் எதையுமே நம்மளால் வாங்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மூணாவது லெவல் வந்தாச்சு, இன்னும் ரெண்டு லெவல் தான் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் முடிச்சு இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு உங்ககிட்ட யார்கிட்டையாச்சும் நல்ல ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியாவாக சொல்லுங்கள். அதை யூஸ் பண்ணி இந்த அம்புலி மாமா கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு ஓடியே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லைஃபை வேறு லெவலில் மாறிடும். இந்த சின்ன பையன் வேறு மாட்டிக்கிட்டான், அதனால் அவனை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும். இதை கூட ஹைட்டாக இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்குது, நான் அந்த ஹைட்டு தான் இருக்குதேன். ஓகே கைஸ், ஆல்ரெடி 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் உங்களை போட்டு போர் அடிக்க விரும்பலை. ஸோ இந்த கேமோட மிச்ச கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ 20 நிமிஷம் தான் மேக்ஸிமம் வீடியோ, அதுக்கு மேலாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் போர் அடிச்சு போயிடும். அதனால் இந்த ரூம்குள்ளேருந்து எப்படி தப்பிக்கிறேன், அந்த அம்புலி எப்படி அடிச்சு பறக்க விட்றேன் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த ரவுண்டில், ஐ மீன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அடுத்தடுத்த லெவலில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது நல்ல கேம் இருந்துச்சு அப்படின்னா, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நான் அதை தான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரும் போடாத ஏதாவது வித்தியாசமான கேம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரை, அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அதனால் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட மிச்ச கேம் பிளேவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் MK. தேங்க்யூ ஸோ மச்.